அதானி மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முறைகேடின் வழியாகத்தான் இந்த தன்னுடைய நிறுவனத்தின் மதிப்பை அவர் ஊதி பெருக்கியிருக்கிறார். இவ்வளவு டைமும் கொடுத்த பிறகு பெரும்பாலும் விசாரிச்சிட்டோம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடம் தான் பாக்கி இருக்குது. ஆனால் சிலதெல்லாம் ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிது, இதுக்கு மேலே எங்களால் போக முடியல என்று செபி வந்து ரிப்போர்ட்டு கொடுக்குது. விசாரித்தது பற்றிய விவரம் எதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லலை. வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு பணம் போட்ட எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் விசாரிச்சோம்னாங்க, இதிலெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும், அப்படி சொல்லலை. அதான் என்னுடைய சம்பந்தி. அவர் வந்து அந்த ஓவர்சீயிங் கமிட்டியில் வந்து இருக்கார். அவர் அப்படி இருக்க செபியில் இருக்கும்போது இது எப்படி யோக்கியமாக நடக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். யார் செபியோ, செபியினுடைய சேர்மன் யாரோ, அந்த சேர்மனே இந்த ஊழலில் உள்கையாக இருந்திருக்கிறார். இதுவரை செபி என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய சேர்மனாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நியமிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் அல்லது ரெவன்யூ சர்வீஸாக இருக்கலாம் அப்படி நியமிக்கிறோம். முதல் முறையாக ஒரு தனியார் நபர் இப்போதான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை இந்த மாதவி பூச் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மறுக்கலை. அந்த இமெயில் ரெக்கார்டோடு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹிண்டன்பர்க்கு இந்த மாதிரி இமெயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமெயில் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, செபிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய விசில் ப்ளோயர்ஸ் தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. செபியோட தலைமை பொறுப்பை மாதவி பூச் ஏற்ற உடனே இரண்டு முறை அதானி போய் பார்க்குறாரு. அது எதுக்காக பார்த்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு பகவா மைத்ரா கேட்டிருக்கிறாங்க. செபியின் சேர்மனாக இருந்து கொண்டு ஒருத்தர் கன்சல்டன்சி நடத்த முடியுமா, ஆலோசனை சொல்ல முடியுமா? நீங்கள் செபி சேர்மனாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா உள்ளுவரமும் தெரியும், இந்த பங்கு வாங்குங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்வது முறைகேடானது. இப்படி நாட்டினுடைய இதயம் போல இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் அதானி கையில் இருக்குது. அதானி திவாலானால் இந்தியா திவாலா. ஒவ்வொரு துறையும் அடிமாட்டு விலைக்கு அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது அல்லது தனியார் முதலாளிகளிடமிருந்து மிரட்டி அது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜேபிசி கேட்குறீங்களே, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வேண்டி தானே, இந்த வடிவேல் வாடா வாடா எங்கள் ஏரியாக்குன்ற அந்த மாதிரி ப்ரெஷருக்கு மயங்கி அல்லது தயங்கி பேசாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா பங்களாதேஷ் நிலைமை தான் வரும். அங்கேயும் இதே மாதிரி குரோனிக் கேபிட்டலிசம், அப்புறம் தேர்தல் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம், எதிர்கட்சியே கிடையாது. எதிர்கட்சியெல்லாம் நாங்கள் தேர்தலில் நிற்கலன்னு ஓடி போயிட்டாங்கல்ல, அந்த கதி அனைத்து கட்சிகளுக்கும் நேரும். நம்ம பேங்க்கில் பணம் போடுறோம், அந்த பணத்தை வந்து இவங்க அதானியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்ஐசியில் பணம் போடுறோம், எல்ஐசி நிறுவனம் வந்து அதை அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அல்லது நம்ம பென்ஷன் ஃபண்ட் இருக்குது, அந்த பென்ஷன் ஃபண்டை கொண்டு போய் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொதுமக்களுடைய பணம். நாளைக்கு இது கவுந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தான் திவாலாகும், நம்ம பணத்தை வச்சு தான் இதை வந்து சூதாட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. அதானி பிரச்சனை என்பது எப்படி நம்முடைய பிரச்சனை, நாம் கொள்ளை போவது பற்றிய பிரச்சனை அப்படின்றத மக்களுக்கு புரியும் வகையில் பொதுக்கூட்டம் போட்டு தெரு தெருவாக கூட்டம் போட்டு சொல்லணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாவது அறிக்கை, ஏற்கனவே முதல் அறிக்கை 2023 ஜனவரி மாதம் வெளியானது, அதை தொடர்ந்து அதானியினுடைய இந்த பங்குகள் மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்தித்தது. இரண்டாம் அறிக்கை வெளியாகி கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கடந்திருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய சரிவோ இல்லை கடந்த முறை ஏற்பட்டது போல மிகப்பெரிய சரிவோ, பங்குச்சந்தை சரிவோ, இல்லை அதானியினுடைய தனிப்பட்ட நிறுவனங்களினுடைய சரிவோ கூட ஏற்படலை. இந்த இரண்டாவது அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அரண்சை ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பற்றி வெளியிட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடியது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தாக்கம். அதற்கு முன்னர் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 1-2 இதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 1 ஒரு 18 மாதங்களுக்கு முன்னால் வந்தது. அந்த ரிப்போர்ட் 1 என்ன சொன்னது அப்படின்னு சொன்னாக்க, அதானி உலகத்தின் 3வது பெரிய பணக்காரர், 2வது பெரிய பணக்காரர், அவருடைய பங்கு மதிப்பு அதை வச்சு மதிப்பிடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனியினுடைய உண்மையான வர்த் வந்து இது கிடையாது, இது வந்து இன்ஃப்ளேட்டட், ஊதி பெருக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அதானி மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முறைகேடின் வழியாகத்தான் இந்த தன்னுடைய நிறுவனத்தின் மதிப்பை அவர் ஊதி பெருக்கியிருக்கிறார். அது என்ன முறைகேடு அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் 75 விழுக்காடு பங்குகள் தான்
அந்த லிமிடெட் கம்பெனி தொடங்குறவங்க இருக்காங்க இல்லையா, ப்ரமோட்டர்ஸ், அவங்க வச்சுக்க முடியும். மிச்சம் 25 விழுக்காடு பொதுமக்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அது பப்ளிக் லிமிடெட் என்று அழைக்கப்படும். மாறாக அதானி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, பல வரியில்லாத சொர்க்கங்களில், வரியில்லாத சொர்க்கன்றது மொரிஷியஸ், பெர்முடா, இது மாதிரி பல கேமன் ஐலண்ட் இப்படிப்பட்ட இடங்கள், சின்ன சின்ன தீவுகள், அங்கெல்லாம் வந்து வரி விதிப்பு கிடையாது. அங்கே வந்து இந்த மாதிரி பெயரளவில் உப்புமா கம்பெனின்னு சொல்கிறது, ஒரு நேம் போர்டு மட்டும்தான் இருக்கும், கம்பெனி ஒன்று இருக்காது, அப்படி நிறுவனங்களை ஆரம்பித்து அங்கே இருந்து கருப்பு பணத்தை அந்நிய முதலீடு போல் இங்கே வந்து உள்ளே கொண்டு வராங்க. இது அதானி, இது இல்லை வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி XYZ ஏதோ ஒரு பேர் அந்த கம்பெனிக்கு வச்சு அது வந்து பப்ளிக்கோட முதலீடு மாதிரி காட்டி கொண்டு வராங்க. விளைவு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பங்குகள் அளவுக்கு அதானி கண்ட்ரோலில் அது இருக்குது. 75% அப்படின்றது விதி, அதை மீறி 90% வரைக்கும் அதானி அவங்க குடும்பத்தாருடைய பங்கு. அப்படி அதை எதுக்காக அதை செய்யறது அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஒரு பப்ளிக் போல் இந்த நாடா குத்துறவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம நாடா குத்துறது இந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, அவனே ஒரு ஆள் வச்சுருப்பான் கூட்டத்தில், அல்ல ஏலம் கேட்கறதுக்கு அவனே ஆள் வச்சுருப்பான், அவன் முதல்ல கேட்பான், அதை பார்த்துட்டு பொதுமக்கள் ஏமாந்து போய் கூட கேட்கறது போல். இப்படி அங்கேருந்து அந்த வரியில்லா சொர்க்கத்திலேருந்து இவங்க பங்கு விலையை ஏற்றி விடுறது, ஏற்றி விட்டால் அதானி பங்கு பயங்கரமாக போகுது, 100 பங்கு 5000 போகுது அப்படின்னு பொதுமக்கள் வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க பணத்தை ஈர்ப்பதற்கு. இப்படி இன்ஃப்ளேட் பண்ணப்பட்டிருக்குது, இது வந்து முழுக்க முழுக்க கருப்பு பணம், இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, இதில் வந்து குறிப்பான ஆதாரங்கள், அதானியினுடைய அண்ணன் இன்னந்த ஊரில் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, அவர் மேலே ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட் இந்த வழக்கெல்லாம் இருக்குது, டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய வழக்கு இருக்குது, இந்த கம்பெனியுடைய ஆடிட்டிங்கெல்லாம் மோசமாக இருக்குது, அதானி என்டர்பிரைசஸ் என்ற மிகப்பெரிய பல 1000 கோடி புழங்கும் நிறுவனத்துக்கு ஒரு 20 பேர் கூட இல்லாத ஒரு ஆஃபீஸு, ஆடிட்டிங் கம்பெனி இப்படி பேருக்கு வச்சுருக்கிறாங்க, இந்த விவரங்களை பூரா தொகுத்து வெளியிடுறாங்க. வெளியிட்டதன் விளைவாக அதானியின் பங்குகள் வெகு வேகமாக சரியுது. இப்போ யாரோ ஒரு ஹிண்டன்பர்க் சொன்னதுக்காக உடனே பங்குகள்லாம் சரிஞ்சிடாது. இதை படித்து பார்த்துட்டு அதானிக்கு பணம் கொடுத்த பல்வேறு நிறுவனங்கள், அதானியின் பங்குகளில் முதலீடு செய்த அந்நிய முதலீட்டாளர்கள், அவங்க பூரா அவசர அவசரமாக எல்லாத்தையும் வந்து வித்துட்டு வெளில வராங்க. இதன் காரணமாக மிக வேகமாக அதானியினுடைய சொத்து மதிப்பு சரிகிறது. அதை முட்டு கொடுப்பதற்கு இந்திய அரசு வந்து உதவி செய்யுது, LIC பணத்தை போட்டு இந்த பங்குகள்லாம் காப்பாற்றுறது, அதானி வந்து இது தேசத்துக்கு எதிரான தாக்குதல்னு சொன்னது, இப்படியெல்லாம் சொல்லும்போது இண்டன்பர்க் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் சீன் போடாதீங்க, கேஸ் போடுறதுன்னா என் மேலே போடுங்க, நான் ரெடி, அமெரிக்காவில் வழக்கு போடுங்க, நான் ரெடி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வழக்கு போடுவதற்கெல்லாம் அவங்க போகலை. அதுக்கு பிறகு பொதுநல வழக்குகள் இந்த நம்ம உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டன. உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டது, அந்த கமிட்டி ஒரு 5 கொண்ட கமிட்டி, அந்த கமிட்டியில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட கிடையாதுன்றது அதனுடைய சிறப்பு. அப்படி ஒரு நிதி முறைகேட விசாரிப்பு ஆற்றல் பெற்ற தணிக்கையாளர் கூட கிடையாது, இல்லை அப்படி இல்லாத ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து விசாரிச்சுட்டு சில விஷயங்களை சொன்னாங்க. அது என்ன விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 2018 மோடி அரசு இந்த இதில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு இருக்கு, விதிமுறைகளில் ஒரு திருத்தம், செபியினுடைய விதிகள், விதிகளில் அது என்ன முக்கியமான திருத்தம்னாக்கா, இப்படி வெளிநாட்டிலேருந்து இப்படி போடுறாங்க இல்லையா, அந்த வரியில்லா சொர்க்கங்கள்லேருந்து வர்ற பணம், அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி யார் என்பதை அறிவிக்கணும்னு ஒரு விதி இருந்தது, அறிவிக்க தேவையில்லைன்னு 2018 திருத்தம் கொண்டு வந்திருக்குது அப்படின்றதும் ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பல விவகாரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியாமல் தேங்கி நிற்குது முட்டுச்சந்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க இந்த கமிட்டியை வந்து முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுதுன்னா, செபியை வந்து விசாரிக்க சொல்லுது, செபிக்கு 2 டைம் அப்படின்றாங்க. 2 டைம் போன ஆண்டு 1 முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் இல்லை இது பத்தாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், இன்னும் 3 or 6 டைம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் டைம் கொடுக்குறாங்க, மறுபடியும் இன்னொரு வாட்டி டைம் கேட்குறாங்க. இவ்வளவு டைமும் கொடுத்த பிறகு பெரும்பாலும் விசாரிச்சிட்டோம், இன்னும் ஒரு 2-3 இடம் தான் பாக்கி இருக்குது, ஆனால் சிலதெல்லாம் ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிது, இதுக்கு மேலே எங்களால் போக முடியல என்று செபி வந்து ரிப்போர்ட்டு கொடுக்குது. விசாரித்தது பற்றிய விவரம் எதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லலை, நாங்கள் விசாரித்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது, அதையும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. மக்களுக்கு வெளியில தெரிவிக்கல தெரியாது, பெட்டிஷனருக்கு தெரியாது. நான் சொல்றது இது வந்து ஸ்டாக் மார்க்கெட், பணம் போட்ட எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் விசாரிச்சோம் நாங்க,
இதிலெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை, இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்குது. இது முட்டு சந்தில் இருக்குன்னொடனே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த செபியினுடைய நடவடிக்கை பற்றி மனுதாரர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. செபியில் இருக்கக்கூடிய நபர் அதானியினுடைய மகனை கல்யாணம் பண்ணியிருக்க பெண்ணுடைய அப்பா தான் அதானியினுடைய சம்பந்தி. அவர் வந்து அந்த ஓவர்சீயிங் கமிட்டியில் வந்து இருக்கார். அவர் அப்படி இருக்க செபியில் இருக்கும்போது இது எப்படி யோக்கியமாக நடக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஏற்கனவே செபி வந்து அதானிக்கு எதிராக இருக்கிற வழக்குகள் எல்லாம் ப்ரொசீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி செய்வாங்க? அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் அல்லது கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது அதையெல்லாம் உச்சநீதிமன்றம் நிராகரிக்கிறது. செபியை சந்தேகப்படுவதற்கான போதிய முகாந்தரங்கள் இல்லை என்றே சொல்லி அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இப்போது சில மாதங்களுக்கு முன்னால் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் இதில் வந்து போடப்படுது, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன். அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் OCCRP சொல்கிறது. அது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு அமைப்பு. அவங்களும் ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ற உலக முதலாளி வர்க்கத்தின் பத்திரிகை, அது ஒன்றும் கம்யூனிஸ்ட் பத்திரிகைலாம் இல்லை, உலக முதலாளி வர்க்கத்தின் பத்திரிகை ஃபினான்ஷியல் டைம்ஸ், அப்புறம் கார்டியன் லண்டன், இவங்க எல்லாரும் இணைந்து நடத்திய ஒரு ஆய்வில் அதானி நிறுவனம் நிலக்கரி கொள்முதலில் மிகப்பெரிய அளவு மோசடி செய்திருக்கிறது, முக்கியமாக தமிழ்நாடு தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு, இந்தோனேஷியாவிலிருந்து $28 per ton அப்படின்னு இறக்குமதி செய்த நிலக்கரியை 2-3 வரியில்லா சொர்க்கங்களுக்கு கைமாற்றி $98 per ton அப்படின்னு டான்ஜெட்கோவுக்கு வந்து விற்றுருக்கிறாங்க. இதன் காரணமாக 6,000 crore டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து தரம் குறைந்த நிலக்கரியை தரம் உயர்ந்த நிலக்கரி, $28 தரம் குறைந்த நிலக்கரியின் விலை, $98 என்பது உயர்தர நிலக்கரியின் விலை, இப்படி மோசடி செய்து விற்றிருக்கிறார்கள். இதுக்கு வந்து ஒன்று பொது பணத்தை ஏமாத்திருக்காங்க, மோசடி பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேட்டை உருவாக்கியிருக்கிறார்கள், ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 20 சர்வதேச அமைப்புகள் கையெழுத்து போட்டு சந்திரசூடுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிங்கன்னு தலைமை நீதிபதிக்கு. அது அப்படியே கிடக்குது. ரிவ்யூ பெட்டிஷனில் இதை கோட் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, த ரிலையன்ஸ் ஆன் அன்சப்ஸ்டான்சியேட்டட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ஸ் கெனாட் பி அக்செப்டட் டு டவுட் த ப்ரோப் பை த ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டர், அதாவது செபி. எவன் எவனோ கொடுக்குறதெல்லாம் வச்செல்லாம் நாங்கள் ஒன்றும் செபியை சந்தேகப்பட முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் விந்தையான ஆமாம் ரிவ்யூவையும் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்போ ஹிண்டன்பர்க் 2 அப்படின்றது சரியாக சொன்னாக்கா இது அதானிக்கு அடி மோடிக்கு அடி என்று சொல்வதை விட சுப்ரீம் கோர்ட்டின் முகத்தில் இந்த அடி விழுந்திருக்குது. யார் செபியோ, செபியினுடைய சேர்மன் யாரோ, அந்த சேர்மனே இந்த ஊழலில் உள்கையாக இருந்திருக்கிறார் என்பதை ஆதாரங்களோடு இப்போ வந்து ஹிண்டன்பர்க்கு வெளியே கொண்டு வந்திருக்கின்றது தான் ஹிண்டன்பர்க் 2.0. சார், யாரை சந்தேகிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அவர்கள் மீது சந்தேகம், அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த நிறுவனத்தினுடைய தலைவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த அம்மா பேரு மாதபி புச், மாதபி பூரி புச் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவால் புச். இந்த புச் அப்படின்றது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, அவங்க பார்சியும் பார்ப்பனர்களும் இணைந்தன்னு சொல்கிறாங்க, சரியா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையான ஒரு பனியா கம்யூனிட்டி. அதில் சிறப்பு என்னன்னு கேட்டால், அதானி நிறுவனங்கள் பலவற்றில் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் சிஇஓவாக இருக்கிறாங்க புச் கம்யூனிட்டி அப்படின்னு CNBC ரிப்போர்ட் ஒருத்தர் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் சொல்கிறாரு. இந்த கோணத்திலே இதை விசாரிக்கணுன்றார் அவர். இந்த அம்மையாரை வந்து செபியினுடைய சேர்மனாக நியமிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதுவரை செபி என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டதுலேருந்து அதனுடைய சேர்மனாக ஒரு IAS ஆஃபீஸர் தான் நியமிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் அல்லது ரெவன்யூ சர்வீஸாக இருக்கலாம் அப்படி நியமிக்கிறோம். முதல் முறையாக ஒரு தனியார் நபர் இப்போதான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க செபியினுடைய தலைவராக. இவங்க வந்து 2015 இவங்க ஏற்கனவே வந்து தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, இவங்க கணவரும் அப்படி வேலை பார்க்குறாங்க. 2015 சிங்கப்பூரில் ஒரு ஃபண்டில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு தான் ஹிண்டன்பர்க் 1 அதானி மேலே குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஃபண்ட்.
அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி வெவ்வேறு பெயர்களில் இந்த இதை வச்சு கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஃபண்டு. இந்த ஃபண்டில் வந்து இவங்க 56 கோடி ரூபா கிட்ட முதலீடு பண்ணியிருக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2015 சிங்கப்பூரில். இப்போது இது என்னன்னு தெரியாமல் போட்டிருக்கலாம் இல்லையா. நம்ம இப்போது சாதாரணமாக நடுத்தர வர்க்கத்தினர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வெவ்வேறு இடத்துல வந்து போடுறாங்க. எனக்கு பங்குச்சந்தையில் விளையாட தெரியாதுன்றதுனால தான் அவர்களே பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ அது மாதிரியா இவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்களெல்லாம் HNI சொல்றது, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ். இவங்களுக்கு யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்ன முதலீட்டு நிறுவனம் என்று தெரிந்து தான் முதலீடு செய்வார்கள். இதில் வந்து அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படின்றத இவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை இந்த மாதவி பூச் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மறுக்கல. ஆமா, 2015 நான் முதலீடு, எப்படிங்க இதுல போய் போட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசரா அனில் அஹுஜா அப்படின்றவர் இருந்தார். டெல்லி IITல எங்கள் வீட்டுக்காரரும் அவரும் ஒன்றா படித்தாங்க, பால்ய சிநேகிதர், அவர் சொன்னாருன்ட்டு நாங்கள் போட்டோம் அப்படின்னு ரொம்ப வெகுளித்தனமாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த உண்மையை சொல்லலைன்னா அந்த அனில் அஹுஜா அதானி நிறுவனங்களின் இயக்குநராக இருக்கார். அந்த சமயத்தில் பல நிறுவனங்கள் அதானி நிறுவனங்களின் பொறுப்புகளில் இயக்குநராக இருக்கார். இப்போ இந்த இண்டன்பர்க்கு வெளியே வந்து இதை சொன்ன பிறகும் இந்த உண்மையை மட்டும் அவங்க தணிக்கை செய்து கொண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபண்டோடைய முக்கியத்துவம் என்ன, அதில் வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு 2 பேர் பார்த்த காட்டி கேட்பார். ஒருத்தர் பேர் சாங் சுங் லிங் அப்படின்னு ஒரு சைனாக்காரர், தைவான்காரர். இன்னொருத்தர் வந்து நாசர் அலி ஷபான் அலி, அவர் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்க 2 பேருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு வந்து அதானிக்கும் இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம், இந்த 2 பேரும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது மட்டுமல்ல, இவங்க வந்து அதானி நிறுவனத்திலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், அதானி போர்ட், அதானி டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி நிறுவனங்களில் இதில் வந்து இந்த சாங்குக்கு 8% பங்கும் இந்த அலிக்கு வந்து 13.5% பங்கும் வருது. இந்த 8, 13.5 75+ வருது. அதானியினுடைய பினாமியாக இருந்து இவர்கள் இந்த பணத்தை கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பங்கு அந்த 25% கீழே இந்த 8-13 வந்துருச்சு. இதுதான் வந்து செபியோட விசாரணையில் இருக்கிற நிறுவனம், செபியினுடைய விசாரணையில் குற்றப்பட்டியலில் இருக்கிற கிரைம்ல இருக்கிற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இவங்க முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் 2015 பண்ணோம், எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதானின்றது தெரிந்தே மறைக்கிறார்கள். இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து இங்கே செபிக்கு வராங்க. செபியில் வந்து முதல்ல ஹோல் டைமராக வந்து நியமிக்கப்படுறாங்க, அப்புறம் சேர்மனாக வராங்க. இப்போ சேர்மனாக நியமிக்கப்படுறாங்க. சேர்மனாக நியமிக்கப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் தன் பெயரில் இருக்கக்கூடிய பங்குகள் இருக்குல்ல, அதை வீட்டுக்காரர் பேருக்கு மாற்றுறாங்க. இதை என் பேருக்கு மாற்றி கொடுங்க, என் மனைவி பேரில் இருக்கிறத அப்படின்னு இவர் ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறார். யார், இந்த மாதவி புச்சனுடைய கணவர். அந்த இமெயில் ரெக்கார்டோடு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹிண்டன்பர்க்கு இந்த மாதிரி இமெயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமெயில் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, செபிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய விசில் ப்ளோயர்ஸ் தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. அப்போது இதை மொத்தத்தில் தெரிய வர்றது என்ன அப்படின்னாக்கா, இது தெரியாமல் நடைபெற்ற தவறு அல்ல, தெரிந்தே நடைபெற்றது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது பெர்முடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல வந்து மாதவி பூச் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே நிறுவனத்துலதான் சந்தேகப்படக்கூடிய அந்த அலியும் சரி சாங்கும் சரி ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பணத்தை தான் வந்து வினோத் அதானி பயன்படுத்தி, அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தை பயன்படுத்தி இந்தியாவில அதானியினுடைய பங்குகளை வாங்கி செயற்கையாக உயர்த்தியிருக்கிறார். சோ அப்படி பார்க்கும் பொழுது மாதவி பூச்சோடைய பணமும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, மாதவிபுச்சுடைய பணமும் இதுல இருக்குது, இதுல பயன்படுத்த இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது கேள்வி எழுது, இப்போ இவங்க விசாரணை நடத்த சொன்னாங்களே, செபி வந்து இதை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு, அப்போ இவங்க தான் தலைவர். அப்போ இந்த ஃபண்ட் பற்றியான பெயர் அடிபட்ட உடனே இவங்களுக்கு பல்ப் எரிய வேணாமா, அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்ல, ஆமால, அப்ப அதனுடைய தலைவரா நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட பொறுப்புல இருந்த நபர் அதானி நிறுவனத்துல இயக்குநரா இருந்தவர் இல்ல, ஆமால, சோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியும், ஆகவே இதற்கு பொறுப்பேற்று நான் இதை விசாரிப்பது சரியாக இருக்காது அப்படின்னு அவங்க வெளியில சொல்லியிருக்கணுமா இல்லையா. இதுல நிறைய ஸ்டெப் இருக்குதுங்க. இப்போ செபியினுடைய சேர்மனா நியமிக்கப்படுவது
என்றால் என்ன? செபி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தம் புழங்கக்கூடிய பணம், முதலீட்டாளர்களுடைய பணம் 450 லட்சம் கோடி. ஓப்பா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த 450 லட்சம் கோடிக்கு கண்காணிக்கக்கூடிய நிறுவனத்தின் தலைவராக இவங்களை நியமிக்கப்பட்டாங்க. இவங்க ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ தனியாரை கொண்டு வரீங்க, அவங்க யார், என்ன அவங்க பேக்ரவுண்ட், என்ன ஒரு அரசு அலுவலகத்தில் கிளாஸ் 4 வேலைக்கு சேர்றதுன்னா கூட உங்களை பற்றி விசாரிக்கிறது போலீஸ் விசாரணை வரைக்கும் உண்டு. வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. விசாரித்த பிறகு தான் நியமனம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் நியமிக்கும் போது எந்த அளவுக்கு இவர்கள் விசாரித்தார்கள் அப்படின்றது முதல் கேள்வி. இப்போது நான் இல்லை கவனிக்காமல் விட்டோம், விசாரிக்கலை என்று ஏன் சொல்ல முடியாதுன்னா, இந்த போர்டில் இவர்களோடு கூட இருக்கிறவங்க 2 பேர் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதுக்கு பிறகு ரிசர்வ் பேங்கினுடைய நாமினிஸ் இவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க நடவடிக்கை தெரியாது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, ஹிண்டன்பர்க் 1 வந்துருச்சு, அதானியை பற்றிய விசாரணை வந்துருச்சு, செபியை விசாரிக்க சொல்கிறாங்க. செபியை விசாரிக்க சொல்லும்போது இப்போ நீங்கள் கேட்டது போல் அவங்க வந்து இல்லைங்க, நான் அதானியில் பணம் போட்டிருக்கிறேன், நான் இதில் வந்து விசாரிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதானியில் எங்கே பணம் போட்டுருக்கிறேன்னு சொல்லணும், எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைக்குரியது இருக்கு இல்லையா, இந்த GDOF, எது குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், இதில் நான் பணம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாங்களா அப்படின்னாக்கா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போடுது, அந்த கமிட்டி விசாரிக்குது, அந்த கமிட்டிக்கிட்ட போய் இவங்க சொன்னாங்களா நான் இந்த GDOF-ல பணம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா, இது அடுத்தது. மூணாவது, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது, செபி சார்பாக வாதாடுறாங்க, நாங்களே விசாரிக்கிறோம்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் செபி சேர்மன் வந்து சொன்னாங்களா, சுப்ரீம் கோர்ட் பயங்கரமாக சர்டிஃபிகேட் கொடுக்குது செபிக்கு, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அங்கே சொன்னாங்களா, எந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்று. இது வந்து மோடி அரசுக்கு தெரியாமல் நடக்கவில்லை. இப்போ இந்த கூட இருக்கக்கூடிய 2 ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ரிசர்வ் பேங்க் நாமினிக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. இப்போ இது வெளியே வந்திருக்குது அப்படின்னா அத்தனை பேரும் ஈடியில் இப்போவே உள்ளே வைக்கணும், இப்போவே கைது பண்ணி எல்லாரும் உள்ளே வைக்கணும். இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ், இதுதான் கருப்பு பணம் கேஸ். இது வேற என்ன, செந்தில் பாலாஜியும் போனது வந்ததெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க, 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடிகள்லாம். இது வந்து இத்தனை நேரம் உள்ளே இருக்கணும், இவங்க அத்தனை பேரும் இதை வந்து மறைத்திருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அதை வந்து இப்போ இதுவரைக்கும் யாரும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலை இதுவரைக்கும். அப்போ இதெல்லாம் தெரிந்தே தான் நடந்திருக்கிறது, அவங்க இதையெல்லாம் மறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ ஹிண்டன்பர்க்கு பதில் சொல்லும்போது மழுப்பலாக பேசுகிறாங்க, இந்த கேள்வி எதுக்கும் பதில் சொல்லலை. ஒன்று, அதானி ஒரு அறிக்கை விடுறாங்க, எங்களுக்கும் தனிநபர்களுக்கும் எந்த யார் இவங்க பேரை கூட சொல்லலை, அவங்களுக்கும் வணிக ரீதியான எந்த தொடர்பும் கிடையாது மாதவி பிச்சுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு அதானி வந்து சொல்றாரு. ஆமா, செபியோட தலைமை பொறுப்பை மாதவி பிச்சு ஏத்த உடனே 2 முறை அதானி போய் பாக்குறாரு, 2 முறை பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. அது எதுக்காக பார்த்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு மகுவா மைத்ரா கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா மகுவா மைத்ரா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த கேள்விகள் எதற்கும் பதில் இல்லை. இவங்க அறிக்கையை அக்குவேர் ஆணிவராக பிரித்து அடுத்த வாட்டி ஒரு நல்ல ஆளாக வச்சு அறிக்கை எழுதுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி இந்த இப்போ நான் சொந்த கேள்வியெல்லாம் அவங்களும் எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. ஹிண்டன்பர்க் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி பேசணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும், ஹிண்டன்பர்க் அறிக்கை வருது, அதானியினுடைய பங்குகள் சரியுது, திருப்பி வந்து பங்குகளினுடைய விலை ஏறுது. இல்லை இல்லை, இன்னொரு 2 விஷயம் இருக்குது, இதோடைய தொடர்பு உள்ளது. ஏன்னா இவங்க முறைகேடு அப்படின்றது ஒன்னோட முடியல. ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரைட் அப்படின்னு ஒன்று, அது புதுசாக ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பங்கு சந்தை முதலீடு மாதிரி, அது அப்படி ஒரு இதை வந்து ஊகப்பேரம், அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரெய்ட் அப்படின்றத அறிமுகப்படுத்தி இவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. யார், செபியினுடைய சேர்மனாக இருந்து இது ஒரு சிறந்த, இது நாளைக்கு பங்கு சந்தைக்கு இணையாக இதில் வந்து பணம் புழங்க போகுது, இதில் முதலீடு போடுங்க அப்படின்னு இதை ஒரு கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. இது மணி கண்ட்ரோல் போன்ற பத்திரிகைகளில் படத்தோட விளம்பரமாகவே அவங்க பேசுகிறது வந்து தலைப்பு செய்தியாகவே வந்திருக்குது. சரி, பேசியிருக்காங்க, ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன உள்ளே போனோம்னாக்கா, இந்த ரெய்ட்டில் முக்கியமாக இதில் புழங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பிளாக்ஸ்டோன் என்ற அமெரிக்க நிறுவனம். இந்த பிளாக்ஸ்டோன் என்ற அமெரிக்க நிறுவனத்தில் இவங்க வீட்டுக்காரர் அட்வைசராக இருக்கார். அட்வைசராக இருந்தால் ஒரு
சம்பளம் வாங்குறாரு. தயால் புச் இவங்க இதை ப்ரமோட் பண்றாங்க. இது ஒரு செபியினுடைய சேர்பர்சனா இருந்துகிட்டு, சேர்மனா இருந்துகிட்டு இதை எப்படி ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்போ இந்த பிளாக் ஸ்டோன் யாரு அப்படின்னு கேட்டால், பிளாக் ஸ்டோனுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்கு. அதானி பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு டைடல் பார்க் மாதிரி பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ், அது ஒன்றை கட்டி அதை விற்பனைக்கு அந்த தொழிலில் இருக்கிறாங்க. அதை வந்து 2,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதாக இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது. அது எக்கனாமிக் டைம்ஸ்லேயே வந்திருக்கு அந்த செய்தி. அப்போ அதானிக்கும் பிளாக் ஸ்டோனுக்கும் ரிலேஷன் இருக்குது. அடுத்து தாராவியை வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதை அதானிகிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பிளாக் ஸ்டோனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தெரியாது. இது வந்து ரெண்டாவது. மூணாவது, அகோரா கன்சல்டன்சி அப்படின்னு ஒரு நிறுவனம், வர்த்தக ஆலோசனை நிறுவனம், இது சிங்கப்பூரில் நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே இந்தியாவில் நடத்துகிறாங்க. இதில் 99% பங்கு இவங்கள்ட்ட இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அது செபியில் இவங்க வாங்குற சம்பளத்தை போல 4%. என்ன கன்சல்டன்சி, யாருக்கு ஆலோசனை சொன்னாங்க? செபியின் சேர்மனாக இருந்து கொண்டு ஒருத்தர் கன்சல்டன்சி நடத்த முடியுமா, ஆலோசனை சொல்ல முடியுமா? நீங்கள் செபி சேர்மனாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா உள்ளுவரமும் தெரியும். நீங்கள் வந்து இந்த பங்கு வாங்குங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்வது முறைகேடானது. எத்திக்கலி ராங், எத்திக்கலி ராங், எத்திக்கலி ராங். அப்படியாக ஒரு ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அவங்க ஹோல்ட் பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ணவே முடியாது. அது வந்து அவங்க 99% அவங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. இதையும் வந்து ஹிண்டன்பர்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் இந்த சேர்மனை பற்றி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஹிண்டன்பர்க் 1, ஹிண்டன்பர்க் 2 இந்த மாதிரியான தகவல்கள் வருது. பங்கு சந்தையில் வந்து ஏற்ற இறக்கம்லாம் இருக்குது. திருப்பி பங்கு சந்தை வழக்கம் போல் இயங்குது. இதில் சாதாரண மக்கள் இதை வந்து, எனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இல்லை, இப்போ பொதுவாக இதை பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் சொல்லதே போல் பல பேர் வந்து இது அதில் பங்கு மார்க்கெட்டில் பணம் போடுறோம் பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு பாமர மக்கள் நினைக்கலாம். பங்கு மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க அதானியில் போட்டு நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு அதை பற்றி கவலைப்படலாம். இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கிறவங்க, இப்போ ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள் பேசும்போது, இல்லை நமக்கு சம்மந்தம் இருக்குது, இங்கே இப்போ வந்து நம்ம பேங்க்கில் பணம் போடுறோம், அந்த பணத்தை வந்து இவங்க அதானியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்ஐசியில் பணம் போடுறோம், எல்ஐசி நிறுவனம் வந்து அதை அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, போன வாட்டி ஹிண்டன்பர்க் இதில் ஒரு 20,000 கோடி போட்டாங்கல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அல்லது நம்ம பென்ஷன் ஃபண்ட் இருக்குது அந்த பென்ஷன் ஃபண்டை கொண்டு போய் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொதுமக்களுடைய பணம், நாளைக்கு இது கவுந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தான் திவால் ஆகும், நம்ம பணத்தை வச்சு தான் இதை வந்து சூதாட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் இப்போ இதனால் நமக்கு என்ன அப்படின்றதுல 5 கோணங்களில் இந்த பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, முதல்ல இது வந்து எப்படி செய்கிறாங்க, இது இந்த அதானியினுடைய இந்த முறைகேடு அப்படின்றது. இப்போ வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி வருது, ஒரு உதாரணம் சொன்னேன், $28 உள்ள நிலக்கரியை, டன் $28 உள்ளதை $98. இப்போ ராஜஸ்தான் வேறு பல மாநிலங்களில் அனல் மின் நிலையங்களுக்கான கருவிகள் வாங்கும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபா அளவுக்கு இன்ஃப்ளேட் பண்ணி அந்த கருவிகளுக்கு விலை வைக்கிறாங்க. கருவிகளுக்கோ கரிக்கோ இப்படி வந்து விலையை அதிகப்படுத்தி வைக்கும்போது என்ன நடக்குது, அந்த பணத்தை அரசு தான் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி இன்ஃப்ளேட் பண்ணதில் 6,000 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது. அதில் வந்து நம்ம டிவிஎஸ்சி வந்து கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 6,000 கோடி ரூபாயை யார் கட்டுறாங்க? நீங்களும் நானும் அது மின்சார கட்டணமாக செலுத்துகிறோம். அதன் காரணமாக விலைவாசி உயர்வு வந்து ஏற்படுது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ இப்படி விலை ஏற்றி கிடைத்த கருப்பு பணம் இருக்குல்ல, இந்த 28-க்கும் 98-க்கும் இடையில் எவ்வளோ டாலர் இருக்குது, $70 ஒரு டன்னுக்கு. இந்த கருப்பு பணத்தை அதானி என்ன செய்கிறார், இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். அந்த $70 அல்லது இப்போ நம்ம அந்த 6,000 கோடி ரூபாயை அவர் திரும்ப இந்த அலி பெயர்லேயோ அல்லது இன்னொரு சாங் பெயர்லேயோ அவர் இங்கே உள்ளே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இந்த 75% பங்குகளுக்கு மேலே ஒரு 10-15% பங்குகளினுடைய விலையை உயர்த்துகிறார். இப்படி உயர்த்துறதுனால யார் அடி வாங்குறாங்க அப்படின்னா, நடுத்தர வர்க்க முதலீட்டாளர்கள். செயற்கையாக பங்கு சந்தை உயர்த்தப்படுவதனால் இவங்களும் அந்த நாடாகுத்துறவனுக்கு ஏமாந்து இவங்களும் அப்படியே 3,000-4,000 இவங்களும் போய் அதில் விழுந்து இவர்களுடைய காசை பறிகொடுக்கிறார்கள். அடுத்தது ரைட்டு. இதுக்கு பிறகு இந்த இன்ஃப்ளேட்டட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்,
அதானியின் 100 ரூபாய் மதிப்புள்ள பங்கு 2000 ரூபாய் அப்படின்னு உயர்ந்துருது. அப்படின்னா அந்த பங்கை 100,000 பங்கு இருக்குது, அந்த பங்கை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட் பேங்கில் கொடுக்குறாரு. அவர் கொடுத்து 2000 × 100,000 எவ்வளோங்க, 20 கோடியா 200 கோடியா, ஓகே ஏதோ ஒன்று 200 கோடின்னு வச்சுங்க, 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்கு வச்சுங்க, எனக்கு ஒரு 150 கோடி ரூபா லோன் கொடுங்க. இதை கொலாட்ரல்லாம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக உண்மையில் அது 200 கோடி ரூபாய் கிடையாது. இல்லை, அப்போது அதனுடைய மதிப்பு ரொம்ப குறைவானது. இப்போ 150 கோடிக்கும் கீழே ஒரு 50 கோடி இருக்கலாம்னு வச்சுங்க, 150 கோடி லோன் வாங்குறார். லோன் வாங்கிட்டு அது என்பிஏ ஆகுது இல்லையா, நான் பெர்ஃபார்மிங் அசட் ஆகுது, பணத்தை வந்து கட்டுறது கிடையாது. இதை வந்து இப்போ நான் கற்பனையாக சொல்லலை, ரகுராம் ராஜன் பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னால் இதே விஷயத்தை பேசுகிறார். ஆர்பிஐ முன்னாள் கவர்னர், முன்னாள் கவர்னர் மோடி ஆட்சியில் இந்த மாதிரி என்பிஏ பூரா ஃப்ராடு, மொத்தத்திலையும் கழுத்தை துண்டை போட்டு முறுக்கி வசூல் பண்ணணும் எல்லாத்தையும், இதெல்லாம் அயோக்கியத்தனம். இந்த மாதிரி ஓவர் இன்வாய்ஸிங் இருக்கு இல்லையா, இப்படி பண்ணி வந்து நம்மளை ஸ்க்வீஸ் பண்ணுறாங்க, இதில் தான் இது நடக்குது, இதனால தான் என்பிஏ வருது அப்படின்னு அவர் சொன்ன பிறகு ரகுராம் ராஜன் விடை பெற்றார். அவர் ஏன் வெளியே போனார்ன்றதுக்கான காரணம் அங்கே இருக்குது. பேங்க்லேருந்து இப்படி கடன் வாங்கி வங்கியை வந்து திவாலாக்குவது, 13 லட்சம் கோடி ரூபா வந்து என்பிஏல போயிருக்குது அப்படின்றது இப்படி தான் போகுது. அது சும்மா ஏதோ விவசாய கட்டலை, மாணவர்கள் கட்டலை, ஏதோ ஒரு சிறு தொழில் செய்கிறோம் எஸ்எம்இ செய்கிறவங்க கட்டலை, அப்படி வரலை. ஆக இந்த கார்பரேட்டுகள் இதை காலி பண்ணுறது இந்த மெத்தடில் தான். சரி, இப்போ இப்படி ஆகி இந்த தொழில் வந்து நெருக்கடிக்கு வருது. இப்போ அதானி ஹிண்டன்பர்க் 1 வந்துச்சு, வந்தப்போ அதானி பங்குகள் ஃபுல்லாக சரசரன்னு சரியுது. சரிஞ்சால் என்ன ஆகுது, அதானிக்கு கடன் கொடுத்தவங்கலாம் தொங்குறான். வெளிநாட்டு வங்கியே கிரெடிட் சுவிஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய சுவிட்சர்லாண்ட் வங்கி, அவன் பெரிய அப்பாட்டக்கர்ன்னு பேர், சாமர்த்தியசாலின்னு, அவனே போட்டுட்டு கவுந்துருவோன்ற நிலைமை வந்து அன்னைக்கு அவன் மீம்ஸ் எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கிரெடிட் சுவிஸ். அப்போ அந்த மாதிரி வங்கிகள் வந்து திவாலாகிற நிலைமை வரும்போது என்ன செய்யணும்னா அரசாங்கம் போய் அதை முட்டு கொடுக்கும். இப்போ எல்ஐசி வந்து அதானிக்கு பணம் போட்டது, அதானி இப்போ அதானி கையில் போர்ட் இருக்குது, அதானி கையில் விமான நிலையம் இருக்குது, அதானி கையில் அதானி கொள்முதல் ஹோல்சேல் இது வந்து போகுது, அதானி கையில் பவர் இருக்குது, இப்படி எல்லா மேஜர் இன்ஃப்ரா கட்டுமான தொழில் அதானி கையில் இருக்குது, சிமெண்ட்டு மொனாப்பொலியை நோக்கி அதானி வந்துட்டுருக்குது. இப்போ இப்படி நாட்டினுடைய இதயம் போல் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் அதானி கையில் இருக்குது. அதானி திவாலானால் இந்தியா திவாலாகும். தொழில் மட்டும் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எல்லா நிறுவனமும் காலி ஆகிடும். அப்போ அதானியை காப்பாற்றுவது நம்ம கடமை இல்லையா? இப்போ அதானி வந்து ஹிண்டன்பர்க் 1 வந்து சொன்னபோது இது தேசத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு அதை ஏமாத்துறதுக்காக வந்து சொன்னார். இப்போது ரவிசங்கர் பிரசாத் வந்து ராகுல் காந்தி இதை பேசுறது தேசத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்ன்றார். ஒரு வகையில் அது உண்மைன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அதானிக்கு தேசம் சொந்தமாக்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி. அது வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்தபோது கிறிஸ்டபர் ஜெஃபரில் ஒரு நூல் வந்திருக்கு சமீபத்தில், அதாவது 2001 மோடி அங்கே முதல்வராக இருக்கும்போது அதானியினுடைய சொத்து மதிப்பு என்னவோ அதை போல 500 மடங்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கப்புறம் என்ன ஏறியிருக்குன்னு எனக்கு தெரியல, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நூல் வெளிவரும் தருணத்தில் 500 மடங்கு, அதாவது 2001 1 ரூபா அவருடைய சொத்துன்னா இன்னைக்கு 500 ரூபா. அப்போ 500 மடங்கு உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்தது என்றால், அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, நம்ம கிரானிக் கேபிட்டலிசம்னு சிம்பிளாக சொல்லிடுறோம், அப்படி அல்ல, ஒவ்வொரு துறையும் அடிமாட்டு விலைக்கு அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது, அல்லது தனியார் முதலாளிகளிடமிருந்து மிரட்டி அது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, கிழக்கிந்திய கம்பெனின்னு நம்ம சொல்லுவோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி கொள்ளையடித்தாங்க, படை பலத்தை வைத்து கொண்டு மிரட்டி கொள்ளையடித்தாங்க, ராபர்ட் கிளைவிலிருந்து பின்னால் பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் வருது. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி இது ஒரு வெஸ்ட் இந்தியா கம்பெனி, இது குஜராத்தில் இருந்து இந்த இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு படை பலம், அதிகார பலம், அரசு பலம், இன்னும் இடி, சிபிஐ, ஐடி இதையெல்லாம் வைத்து கொண்டு மொத்த தொழில்களையும் பிடுங்கி அதானிக்கு வழங்கும் வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பறிமுதல் செய்து கொடுத்துட்டு இப்போ அதானிக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு, இல்லைனா தேசம் கவுந்துடும். இது விளையாட்டு இல்லை, இது தேசம் கவுந்துடும்னாக்க மொத்தம் நிலை குலையும். இதுக்கு வந்து கண்முன்னால ஒரு உதாரணம் இருக்குது, 2008 அமெரிக்காவில் சப்ரைம் கிரைசிஸ்னு வந்தது, ரியல் எஸ்டேட் நெருக்கடி. சப்ரைம் கிரைசிஸ்ன்றது என்ன, ரியல் எஸ்டேட்டு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை
கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பருக்க வச்சு என்ன செஞ்சாங்க, 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் அப்படி அதுக்கு விலையை செயற்கையாக கூட்டினார்கள். கூட்டி அதன் மேலே லோன் கொடுத்தாங்க. இப்போது ஒரு வங்கி 1 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு வீடு, அதை வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு லோன் கொடுக்குது. அப்புறம் அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீட்டுக்கு 2 லட்சம் ரூபான்னு வச்சுட்டாங்க. இந்த 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள பத்திரத்தை பிரிட்டனில் இருக்கிற ஒரு வங்கிக்கு, அமெரிக்க வங்கி வந்து, இந்தாங்க 2 லட்சம் ரூபா பத்திரம் 1.25 வச்சுருங்க அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குது. அவன் 1.25 பத்திரத்தை 1.5 கொடுக்குறான் இன்னொரு நாட்டுக்கு. இப்படி உலகம் பூரா அதை அந்த பத்திரத்தை கைமாத்துறாங்க, கைமாற்றிக்கிட்டே போகிறாங்க. இல்லை இது 1 லட்சம் ரூபா கூட போகாது, 50,000 ரூபா தான் அப்படின்னா என்ன கதியாக, குட்டு வெளிப்பட்ட உடனே எல்லாம் சரியுது. அப்போ எல்லா வங்கியும் வந்து திவால் ஆகிற நிலைமைக்கு வருது. எல்லா வங்கியும் இந்த பத்திரங்களை என்ன நினச்சி வச்சுருக்கு, இது ஒரு அசட் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த அசட் வெறும் காய் தான், இதுக்கு மதிப்பு இல்லை என்ற சூழல் வரும்போது அதுக்கு மதிப்பை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு வருது. அப்போ அரசாங்கம் ட்ரெஷரியிலேருந்து எடுத்து பணத்தை கொடுக்குது, கஜானால இருந்து, மக்களுக்கான கஜானால இருந்து எடுத்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தது. அமெரிக்காவில் அமெரிக்காவில் நடந்தது. அன்னைக்கு ஃபெடரல் ரிசர்வ், நம்பர் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஃபெடரல் ரிசர்வனுடைய சேர்மன் பெர்னன் கேன் பேர், அவர் வந்து என்ன சொன்னார், இப்படி கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னா, இல்லை இல்லை இது ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அது எப்படிங்க, டூ பிக் டு ஃபெயில், அது தோற்கக்கூடாதது, தோத்துச்சுன்னா இந்தியா அமெரிக்காவே காலி, அதனால் நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் வரிப்பணத்தை கொடுத்தது. அந்த நிலைக்கு இந்தியாவை மோடி அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ நான் 5 விஷயங்கள் சொன்னேன், இது வந்து கடைசி 5வது. இப்போ மோடியை வந்து அதானியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது அப்படின்ற நிலைமைக்கு இந்த பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டு வந்து ஒரு அபாயகரமான விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவங்க வந்து தேசத்தை கவுக்கிற அப்படின்னு வந்து பேசும்போது அரசியலுக்காக பேசுகிறாங்கன்றது ஒன்று, நடைமுறையிலேயே கிட்டத்தட்ட தேசத்தின் கேந்திரமான உடைமைகள் பூரா அவர்களுக்கு சொந்தம். எனவே அதானி திவாலானால் தேசம் திவாலானது என்பதை நோக்கி போகிறது அப்படின்னு கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால் இது அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய அவசரமான ரொம்ப பாரதூரமான பிரச்சனை இது. எல்லோரும் கவலைப்பட வேணும்னு சொல்கிறீங்க. இந்த 2வது ரிப்போர்ட் வந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் இப்போ காங்கிரஸ் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்டிருக்கிறாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னாலே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் சில வல்லுநர்கள் அவங்க வந்து பங்கேற்கலாம். அதில் ஏற்கனவே அர்ஷத் மேத்தா ஸ்கேமெல்லாம் நடைபெற்ற போது அப்படி ஜேபிசி போஃபர்ஸுக்கெல்லாம் ஜேபிசி வந்து போட்டாங்க. ஏன் இப்போ 2G-க்குமே ஜேபிசி போட்டாங்க. இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி தான் இவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்கும்போது காங்கிரஸ் தரப்பிலேருந்து போவாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மகுவா மைத்ரா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆளுங்கட்சியும் வந்து பங்கேற்கலாம். அங்கே வந்து இவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள். இப்போ நம்ம இந்த கேட்ட கேள்வியை பூரா அந்த அம்மாவை மாதவி பூச்சை வந்து கூப்பிட்டு, அவர் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, யாரை வேணால் கூப்பிடலாம், யாரை வேணால் கூப்பிட்டு விசாரிக்கலாம், விசாரித்து அதானியையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம், அதானியும் கூப்பிட்டு விசாரிக்கலாம், மோடியை விசாரிக்கலாம், எத்தனை பேரையும் விசாரிக்கலாம். அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்க போகிறாங்க. யார், பிஜேபி. இருந்தாலும் அதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா அந்த விசாரணைக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் ரவிசங்கர் பிரசாத் இப்போ வந்து என்ன அறிக்கை விடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முதலாளி இருக்காரு, அவர் ஹிண்டன்பர்கில் வந்து முதலீடு போட்டிருக்காரு, அவர் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, மோடி இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் இருக்காது அன்னைக்கே சொல்லி, அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்தியா போன்ற நாடு வல்லரசாகிறத வந்து அவர் விரும்பலை, அதை கவிழ்ப்பதற்கு ஒரு சதி நடக்குது, அந்த சதியின் கூட்டாளி தான் ராகுல் காந்தி, ஸ்டாக் மார்க்கெட்டை கவுக்குறாரு, சிறு முதலீட்டாளர்களை வந்து போண்டி ஆக்கிறதுக்கு ராகுல் காந்தி வந்து வேலை பார்க்குறாரு, இப்படியெல்லாம் குற்றம் சாட்டிட்டு ஒரு அருமையான கேள்வியை வந்து ரவிசங்கர் பிரசாத் கேட்டிருக்காரு. ஜேபிசி கேட்குறீங்களே, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வேண்டி தானே, இந்த வடிவேல் வாடா வாடா எங்கள் ஏரியாக்குன்ற அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூப்பிடுற, அவர் நாடாளுமன்றம் சார்ந்த அவையில் அதை விசாரிக்கணும்னு கேட்குறாரு. சட்டம் இயற்றக்கூடிய இடம் அது. இப்போ இங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்றதை அங்கே ஏன் விசாரிக்கக்கூடாதுன்றதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு ஏன் நீ பயப்படுறன்றதுக்கு பதில் சொல்லு, அதுதான் கேள்வி. அதற்கு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இப்போ இந்த கேள்வியை எழுப்புபவர்கள் தேச துரோகிகள், நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முதல்ல அதானி பேசினார் ஹிண்டன்பர்க் 1ல்,
இப்போ அதானியினுடைய டயலாகை வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பேசுது. அதனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஜேபிசி வேணும்னு காங்கிரஸ் கேட்குறாங்க, மகுவா மைத்ரா கேட்குறாங்க, மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இப்போ அதானி முதலீடு எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாடு உள்ளிட்டு. இதை முறைச்சிக்க முடியுமா? இதில் போய் விசாரிக்க போனாக்கா ஜேபிசி கேட்டாக்கா அது வந்து மாதவி புட்ச் மேலேயா விசாரணை அதானியின் மீது, மோடியோடு நிற்குமா அது, அதானி வரைக்கும் வரும். அப்போ மொத்த சாம்ராஜ்யமும் கலகலத்து நொறுங்கி விழும். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து எல்லா கட்சிகள் மேலேயும் இவங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ப்ரெஷருக்கு மயங்கி அல்லது தயங்கி பேசாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா பங்களாதேஷ் நிலைமை தான் வரும். அங்கேயும் இதே மாதிரி குரோனிக் கேபிட்டலிசம், அப்புறம் தேர்தல் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம், எதிர்கட்சியே கிடையாது. எதிர்கட்சியெல்லாம் நாங்கள் தேர்தலில் நிற்கலன்னு ஓடி போயிட்டாங்கல்ல, அந்த கதி அனைத்து கட்சிகளுக்கும் நேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, சும்மா ஜேபிசி ஜேபிசின்னா ஒன்றும் புரியாது. இது என்ன, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதானிக்கு என்ன சொத்தெல்லாம் போயிருக்குது, எப்படி முறைகேடாக தரப்பட்டிருக்குது, கட்சிகள் மேலே, கேஜ்ரிவால் மேலே, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, கேஸை போடுறாங்க ஈடியில். இது அத்தனையும் ஈடியில் உள்ளே போக வேண்டிய கேஸ். ஆனால் இவர்களுக்கு எதிரான வழக்குகள் என்னாச்சு அதை பற்றி இருக்குது. டிஆர்ஐ, சிபிஐ இவங்க அத்தனை பேரும் அதானிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்காங்க. கோல் ஸ்கேமில் அல்லது இந்த மாதிரி பவர் இண்டஸ்ட்ரியில் இந்த யந்திரங்கள் கொள்முதல் பண்ணது அதில் உள்ள ஸ்கேமில், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க ஃபினான்ஷியல் டைம்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குன்னு, 2015 டிஆர்ஐ கேஸ் இருக்குது, 2015 சிபிஐ கேஸ் இருக்குது, அந்த கேஸெல்லாம் விட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் சொல்லாமல் இப்போ இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒன்றரைனா திருநவன் ஏதாவது 50 லட்சம், 25 லட்சம், இதெல்லாம் லட்சக்கணக்கான கோடி. இதை இப்படிப்பட்ட மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் இதை பிரச்சனையாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதானி பிரச்சனை என்பது எப்படி நம்முடைய பிரச்சனை, நாம் கொள்ளை போவது பற்றிய பிரச்சனை அப்படின்றத மக்களுக்கு புரியும் வகையில் பொதுக்கூட்டம் போட்டு, தெரு தெருவாக கூட்டம் போட்டு சொல்லணும். சொல்லும்போது மட்டும்தான் இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து இருக்குது. நீதிமன்றம் இதில் என்ன சொல்ல போகுது எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அதில். ஏன்னா இவ்வளவு உண்மைகள் வைக்கப்பட்ட போதும் நீதிமன்றம் ஒன்றும் பேசலை. பொதுவாக நீதிமன்றம் இப்போ நான் அந்த 2 big to fail அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒரு கோணத்தில் பாருங்களேன். பாப்ரி மசித் தீர்ப்பு எப்படி இருக்குது, இடித்தது கிரிமினல் குற்றம், 49 சிலையை வச்சது அது அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்தாலும் இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தம். ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு வருது? ஏன்னா பிஜேபி பவர்ஃபுல்லாக இருக்குது, திரும்ப மசூதி கட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அதனால் இப்படி ஒரு தீர்ப்பு. ஆர்டிகிள் 370 அது ரத்து செய்யப்பட்ட முறை, அங்கே ஒரு அசம்பிளி கூட கிடையாது, கவர்னர் ஆச்சு, கவர்னர் தான் மக்கள் பிரதிநிதி, அவரே ஒத்துக்கிட்டார், அதனால 370 எடுத்துடலாம், யூனியன் டெரிட்டரியாக மாற்றலாம். இதெல்லாம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏன் அதை வந்து மோடி அரசு பின்வாங்காது, அதனால் அது அப்படியே தீர்ப்பு கொடுத்துருவோம், அதை எதிர்த்து வந்து நம்ம முடியாது அப்படின்னு ஃபாசிசத்துக்கு, இந்த முறைகேட்டுக்கு துணை போகின்ற நடவடிக்கைகளில்தான் உச்சநீதிமன்றம் ஈடுபட்டிருக்கிறது என்பது கசப்பான உண்மை. நமக்கு எமர்ஜென்சி காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமை ரத்து செய்யப்பட்டதை அங்கீகரித்ததை நம்ம பார்த்தோம், ஏற்றுக்கொண்டதை பார்த்தோம். அதே பாதையில் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மோடி கவர்மெண்ட் அப்படி நிறுத்தினதுன்றது மக்கள் போராட்டம் தான், விவசாயிகள் போராட்டம், எஸ்சிஎஸ்டி தீர்ப்புக்கு எதிராக அன்டச்சபிலிட்டி தீர்ப்பு, அதில் அவங்க கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடைபெற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டம், நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டம், இந்த போராட்டங்கள் தான் அவங்கள பின்னால் தள்ளி இருக்குது. அத்தகைய போராட்டங்கள் தேவை. அது வெறுமனே ராகுல் காந்தியோ மகுவா மைத்ராவோ இன்னும் சில கட்சிகளோ பார்லிமெண்ட்டில் சத்தம் போட்டாக்க நடக்காது. ஒரு துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவினுடைய அவைத்தலைவர், அவர் என்ன சொல்கிறார் எதிர்கட்சி தலைவரை, நீ தேசத்தை டிஸ்டபிளைஸ் பண்ணுறன்றார் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டதற்கு. இது அதனால் மொத்த எதிர்கட்சிகளையுமே கிரிமினலைஸ் பண்ணுறது, தேச துரோகிகளாக சித்தரிப்பது என்பதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கட்சிகள் மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தை நம்ம வந்து கட்டி அமைக்கணும். அது ஒன்று தான் தீர்வு.
இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.